மாணவர்களே ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் பாகம் இருபத்தி ஆறு பாகம் இருபத்தாறு இயல் இரண்டில் கற்கண்டு கற்கண்டுன்னு இலக்கணம் இணைப்பு சொற்களை பற்றி பார்க்க போறோம் இயல் இரண்டில் நான்காவது பாடம் கற்கண்டு இணைப்பு சொற்கள்ங்கிற தலைப்பில் இலக்கணம் பார்க்க போகிறோம் ஐசிஎஸ்சி புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நாட் டூ நூற்றி ரெண்டாவது பக்கம் மெட்ரிகுலேஷன் புக்கில் முப்பத்தி ஐந்தாவது பக்கம் ஐசிஎஸ்சி நூற்றி ரெண்டாவது பக்கம் ஒன் நாட் டூ பேஜ் நம்பர் மெட்ரிகுலேஷன் தேர்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் முப்பத்தி ஐந்தாவது பக்கம் கற்கண்டு இணைப்பு சொற்களை பார்க்க போகிறோம் இங்கே ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரியான உரையாடல் கொடுத்துருக்காங்க முதல்ல படிப்போம் வாங்க செழியன் இளந்தமிழ் அப்படிங்கிற ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க செழியன் இளந்தமிழா நாளை வெளியூர் செல்வதாக கூறினாயே மறந்துவிட்டாயா உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள் இளந்தமிழ் மறக்கவில்லை செழியா நாளை நான் மட்டும்தான் செல்வதாக இருக்கிறேன் அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை செழியன் அப்படியானால் நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா இளந்தமிழ் நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை செழியன் அது சரி இளந்தமிழ் மறுநாளே வந்து விடுவாயா அல்லது வருவதற்கு நாளாகுமா இளந்தமிழ் நான் திரும்பி வருவதற்கு இரண்டு நாளாகும் ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு செல்கிறேன் செழியன் ஏனெனில் இந்த வார இறுதியில் நமக்கு மட்டை பந்து மட்டைப்பந்து இருக்கிறது அதனால்தான் கேட்கிறேன் நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே மறந்துவிடாதே நண்பா குழந்தைகளே மேற்கண்ட உரையாடலை படித்தீர்களா உங்களிடம் வழக்கம் போல் ஒரு வினாவை கேட்கலாமா நீங்கள் படித்த உரையாடலில் எத்தனை இணைப்பு சொற்கள் உள்ளன கண்டுபிடியுங்கள் பார்ப்பலாம் அட மீண்டும் உரையாடலை படிக்க தொடங்கிவிட்டீர்களா சொன்ன உடனே நீங்களும் படிக்க தொடங்கிறீங்களா இங்கே செழியன் இளந்தமிழ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் பேசிக்கிறாங்க வெளியூர் போகிறத சொன்னியே நீ மட்டும் போறியா உன்னோட யார் கூட யாரெல்லாம் வராங்க அப்படின்னு இல்லை நான் மட்டும்தான் போகிறேன் அதனால் என் கூட யாருமே வரல அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நீ கவனமாக இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறாங்க நான் ஏற்கனவே போன இடம்தான் அதனால் எனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை பயம் இல்லை அச்சம்னா என்னது பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திரும்பி வர்றதுக்கு ஓ மறுநாளே வந்துடுறியா இல்லை வருவதுக்கு ஆகுமான்னு கேட்குறான் செழியன் அதுக்கு இல்லை தமிழ் சொல்கிறான் திரும்பி வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு தேவையான உடை எல்லாம் ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு செல்கிறேன் அப்படின்னு இப்போது இந்த வார இறுதியில் நாம் மட்டைப்பந்து போட்டி இருக்குது அதனால தான் கேட்குறேன் நீ கட்டாயம் கலந்துக்கலாம் ஆகவே மறந்துடாத நண்பா வந்துடணும்னு சொல்கிறான் இப்போது இதில் இணைப்பு சொற்கள் எத்தனை இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்னென்ன இணைப்பு சொற்கள் இருக்குதுன்னுட்டு இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்னென்னா இரண்டு தொடர்கள் தனித்தனியாக இருக்கும் சரிங்களா இப்போது இரண்டு தொடர்கள் இருக்கும் அந்த இரண்டு தொடர்களையும் இணைத்து ஒரே சொற்றொடராக சேர்த்து சொல்கிறது தான் இணைப்பு சொற்கள் தேவைப்படுது அப்போ அந்த இணைப்பு சொற்கள் என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னா மட்டும் அதனால் அப்படியானால் ஆதலால் அல்லது ஆகையால் ஏனெனில் ஆகவே இப்படி இணைப்பு சொற்கள் இருக்குது படித்தீர்களா இவை போன்ற இணைப்பு சொற்கள் நாம் பேசும் பேச்சில் இயல்பாகவே இடம்பெறுகின்றன இவற்றை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தி பேசவும் எழுதவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது நாம் தங்குதடையின்றி பேசவும் எழுதவும் இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன இப்போது உதாரணத்துக்கு நான் நேற்று பள்ளிக்கு வரவில்லை எனக்கு உடல் நலம் சரியில்லை இது ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு சொற்றொடர் தொடர்கள் இல்லையா இந்த ரெண்டையும் இணைக்கணும் அப்படின்னா நான் நேற்று பள்ளிக்கு வரவில்லை ஏனெனில் எனக்கு உடல்நலம் சரியில்லை அதனால் வரல அப்படின்ட்டு சேர்த்து சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் சேர்க்குற இடம் எடுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா சேர்த்தா ஒரே சொற்றொடராக சொல்லிடுறோம் இது மாதிரி உபயோகிக்கிறது தான் இணைப்பு சொற்கள் இரு தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர் தொடர் தொடர்களில் பயன்படும் சில இணைப்புச் சொற்கள் பின்வருமாறு தொடர்களில் என்னென்ன இணைப்பு சொற்கள் பயன்படுது அதனால் அப்படியானால் அல்லது அவ்வாறெனில் ஆனால் ஆகையால் ஆகவே இப்படி இரண்டு தொடர்களை இணைக்கிறதுக்கு பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் இது இணைப்பிடை சொற்கள்னா சொல்வாங்க அப்படிங்கிறது தான் இழக்கணும் சரியா இப்போ இந்த பகுதியில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸை பார்ப்போம் புக் எக்ஸசைஸ் பாருங்கள் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் அதனால் என்பது டேஷ் இணைப்பு சொல் தான் பெயர் சொல் கிடையாது உரிச்சொல் கிடையாது வினைச்சொல் கிடையாது பெயர் சொல்னால் உங்களுக்கு தெரியும் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் வினைச்சொல்னால் ஒரு செயலை குறிப்பது வினைன்னு படிச்சிருக்கோம் அப்போ வினையை குறிக்கிறது உனை வினைச்சொல் உரிச்சொல்லும் கிடையாது வினை உரிச்சொலை பற்றி நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளில் படிப்பீங்க இப்போ இணைப்பு சொல் தான் அப்போ அதனால்ங்கிறது என்ன சொல் ஆப்ஷன் இ இணைப்பு சொல் செகண்ட் கொஸ்டின் கருமேகங்கள் வானில் திரண்டன டேஷ் மழை பெய்யவில்லை இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் ஆப்ஷன் ஆ எனவே மழை பெய்யவில்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது ஆகையால் மழை பெய்யவில்லைன்னு சொல்ல முடியாது ஏனெனில் மழை பெய்யவில்லைன்னு சொல்ல முடியாது கருமேகங்கள் திரண்டன ஆனால் ஆயினும் மழை பெய்யவில்லை அதுதான் கரெக்டு அப்போ ஆப்ஷன் இ ஆயினும் மழை பெய்யவில்லை மேகம் திரண்டுட்டு வந்துச்சு ஆயினும் மழை பெய்யவில்லை ஆனாலும் எழுதலாம் பட் இங்கே ஆனால் கொடுக்கலை நமக்கு ஆப்ஷனில் அதனால் ஆயினும் மழை பெய்யவில்லைன்னு எழுதுகிறோம் தேர்டு கொஸ்டின் கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் டேஷ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான் கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் டேஷ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான் அதனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான் சொல்ல முடியாது ஆதரவாலும் சொல்ல முடியாது இருந்த போதிலும் சொல்ல முடியாது இருந்த போதிலுங்கிறது இணைப்பு சொல் இருந்த போதும் வருது இருந்தாலும் அதையும் சொல்ல முடியாது ஆனால் ஆனால் அவங்க நண்பன் மிதிவண்டியே போதும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போது எல்லாத்துக்கும் ஆப்ஷன் தான் சரியான விடை இப்போ கீழ்காணும் தொடர்களை இணைத்து எழுதுக இப்போது ஃபஸ்ட்டு ஒன் கவனிங்க நான் விளையாட சென்றேன் ஒரு சொற்றொடர் கண்ணன் விளையாட சென்றான் அப்போது உம் சேர்த்து ரெண்டு தொடர்களையும் இங்கே இணைக்கணும் உம்முன்னா அப்போ நான் கண்ணன் அப்படின்னு சேர்த்தா வருதா வரல அப்போ நானும் கண்ணனும் விளையாட சென்றோம் இங்கே ஒருத்தனை சொல்லும்போது தான் சென்றேன்னு சொன்னான் ரெண்டு பேரும் சேர்ந்து போக போகிறோம் அப்படிங்கிறத சென்றோம் போனோங்கிறதை குறிக்கிறதுக்காக நானும் கண்ணனும் விளையாட சென்றோம்னு விடை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த செகண்ட் கொஷின் கவனிங்க வள்ளி எழுதி முடித்து விட்டால் எழு எழுதவில்லை ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல சேர்த்து எழுதணும் இங்கே அப்போ கம்மா போடக்கூடாது வள்ளி எழுதி முடித்து விட்டால் ஆனால் எழுதி எழுதவில்லை அப்படியே அந்த ஆனால் ரெண்டு சொற்ற சொற்றொடர்க்கு இடையில் சேர்க்குறோம் அப்படியே எழுதுணும் பெருமழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின பெருமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின ஒன் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அவனுக்கு உடல் நலம் இல்லை நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொற்றொழர் சொன்னால் ஏன்னா அப்படின் ஏனெனில் அப்படின் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை ரெண்டு சொற்றில இந்த இணைப்பு சொல்ல சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் கணினியை அதே தான் அது சார் சொற்றொடரில் இருக்குது லாஸ்ட்டில் அந்த எழுத்து தெரியலனாலும் வேறு ஏதோ எழுதியிருக்காங்கன்னு கவலைப்பட வேண்டாம் இங்கே இருக்கு பாருங்கள் கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் என்ன அந்த ஃபுஸ்டாஃபோ கம்மாவோ எடுத்துகிட்டு அந்த கொடுத்துருக்குற இணைப்பு சொல்ல சேர்த்து ஒரே சொற்றொடராக எழுதணும் அவ்வளோதான் சரிங்களா மாணவர்களே அடுத்த இ எக்ஸசைஸ் கீழ்காணும் உரைப்பகுதியில் பொருத்தமான இணைப்பு சொற்களை இணைத்து எழுதுக இங்கே இணைப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல எந்த இணைப்பு சொல் பொருந்தும்னு பார்த்து இந்த பற்றிய ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து நாம் எழுதணும் அவ்வளோதான் நீங்கள் அந்த கதையை நாம் படித்து கொண்டு போனால் அந்த ஃப்ளோரில் என்ன வேர்டு வருங்கிறத நாம் புரிஞ்சிக்கிட்டு எழுத முடியும் ஆனால் கதையை நல்லா படித்து பாருங்கள் அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிகவும் சாரி மிடுக்கும் மிடுக்கான தோற்றமுடையது ஆகையால் அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின ஆகையால் அது தனியாக குகையில் வசித்தது அதனால் அது எப்போதும் விழிப்புடன் இருந்தது விழிப்போடு இருந்தது ஒரு நாள் அதற்கு பசித்தது எனவே குகைக்கு வெளியே வந்து இறைக்காக காத்திருந்தது சிங்கத்தை பார்த்தவுடன் பிற விலங்குகள் அஞ்சியோடின ஏனெனில் அவற்றை சிங்கம் அடித்துவிடும் அல்லவா இப்போது இதை படித்து பார்த்தாலே நமக்கு நல்ல புரியும் எந்த நேரத்தில் எந்தெந்த வேர்டு சேர்க்கணும்னு உங்களுக்கு இதில் நான் எழுதியிருக்கிற வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை படித்து காமிக்கிறேன் அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றமுடையது ஆகையால் அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின ஆகையால் அது தனியாக குகையில் வசித்தது அதனால் அது எப்போதும் விழிப்போடு இருந்தது ஒரு நாள் அதற்கு பசித்தது எனவே குகைக்கு வெளியே வந்து இறைக்காக காத்திருந்தது சிங்கத்தை பார்த்தவுடன் பிற விலங்குகள் அஞ்சியோடின ஏனெனில் அவற்றை சிங்கம் அடித்து விடும் அல்லவா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல எந்த மாதிரியான இணைப்பு சொல் உபயோகப்படுத்து பேசுகிறோம் எழுதுகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இணைப்பு சொற்களை பற்றின பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கல கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க பார்ப்போம் இலக்கணம் இணைப்பு சொற்களில் ஃபஸ்ட்டு ஒன் கொஸ்டின் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட் ஒன் இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர் ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின் மறுபடியும் ஒரு முறை ரீட் பண்ணுறேன் கவனிங்க இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன விடை தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர் செகண்ட் கொஸ்டின் இணைப்பு சொற்களுள் நான்கு எழுதுக ஏதாவது நாலு இணைப்பு சொற்கள் எழுதுனா போதும் அதனால் அப்படியானால் அல்லது அவ்வாறானால் ஆனால் ஆகையால் நீங்கள் எதாவது நாலு எழுதுனா கூட போதும் இதில் அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் நாலே நாலு வார்த்தை எழுதினாலும் ரெண்டு மார்க் கொடுக்கப்படும் சரியா அடுத்து மூன்றாவது கேள்வி இணைப்பு சொற்களை பயன்படுத்தி எவை ஏனும் இரண்டு தொடர்களை எழுதுக நான் நன்கு படித்துள்ளேன் எனவே தேர்வில் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிப்பேன் நான் நன்கு படித்துள்ளேன் தேர்வில் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிப்பேன் ரெண்டு தொடர் இருக்கும் அதை சேர்க்கறதுக்கு இங்கே எனவேங்கிற இணைப்பு சொல் பயன்படுது அப்போது எனது தாத்தாவுக்கு கண்கள் தெரியவில்லை ஆகையால் என் தந்தை அவரை கண் மருத்துவரிடம் அழைத்து சென்றார் எனது தாத்தாவுக்கு கண்கள் தெரியவில்லை ஆகையால் என் தந்தை அவரை கண் மருத்துவரிடம் அழைத்து சென்றார் இந்த மூணு கொஷினும் கிளாஸ் ஒர்க்கில் அழகாக எழுதுங்க நன்றி மாணவர்களே